हाई फ्रेंड्स वेलकम टू एमएससी वीडियोस इनदा ग्राउंड मैचस् ग्राउंडुक्कु वेलिये क्रिकेटे नडक्काटाकूड कडुमैयान पोट्टिगल कडुमैयान वाक्कुवादत्तुल क्रिकेट प्लेयर्स ईडुपट्टिट्टिरुक्कांग अप्पडि रेंडु पेर भयंकरमा मोदिक्किट्टांग अदु यारलाम अप्पडिना इंडियावै सेर्ंद गौतम गंभीरुम் பாகிஸ்தானை சேர்ந்த ஷகீத் அஃப்ரிடியும் அப்படி அவங்க என்ன மோதிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஐபிஎல் 2008 இருந்து இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் தற்போதைக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த ஐபிஎலே ரொம்ப அதிரடியாக ஆரம்பிக்க முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா நியூசிலாந்தை சேர்ந்த பிராண்டன் மெக்கல்லம். ஸோ அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இது போக இன்னும் கொஞ்சம் கிரிக்கெட் நியூஸஸை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இம்மிடியேட்டாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனேபிள் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் பற்றின அப்டேட்ஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே ட்ரீம் லெவன், ஃபேண்டசி லெவன் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 2008 கிரிக்கெட் போட்டியில் ஐபிஎல் ஒரு முக்கியமான பங்கு வச்சுக்கிட்டு இருக்கு. ஐபிஎல் 2008 ஏப்ரல் 18 தான் ஆரம்பமாச்சு. அதில் முதல் போட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மோதினாங்க. இந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்தியாவில் நடந்ததே கிடையாது. எப்போவாவது ஏஷியா 11, வேர்ல்டு 11 அப்படின்னு மேட்சஸ் நடந்து தான் உண்டு. மற்ற டீமில் உள்ள எல்லா பிளேயர்ஸும் ஒரே டீமில் விளையாடுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது இந்தியன் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்தியா T20 வேர்ல்டு கப்பை 2007 வின் பண்ணது. அதுக்கப்புறமா தான் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி 8 டீமாக பிரிச்சிருந்தாங்க. ஸோ கொல்கத்தா, பஞ்சாப், அதுக்கப்புறமா பெங்களூர், ஹைதராபாத், தென் சென்னை, இந்த மாதிரி 8 டீம். ஒவ்வொரு முக்கியமான பிளேயர்ஸ்லாம் அந்த 8 டீமோட கேப்டனாக இருந்தாங்க அந்த டயத்தில். கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் சௌரவ் கங்குலி, சென்னைக்கு நம்ம தலைவர் எம்எஸ் தோனி, பெங்களூருக்கு ராகுல் டிராவிட், மும்பைக்கு பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், கிங்ஸ் லெவனுக்கு யுவராஜ் சிங், டெல்லிக்கு வீரேந்திர சேவாக், ராஜஸ்தான் மட்டும்தான் ரொம்பவே கம்மியான டீமாக இருந்தது. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஷேன் வான் கேப்டன்ஷிப் பண்ணார். மற்ற எல்லா அணிகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஐபிஎல் 2008 முதல் போட்டியிலேயே பிரெண்டன் மெக்கல்லம் ஒரு அருமையான நாக் விளையாண்டார். பெங்களூரில் வச்சு இந்த போட்டி நடைபெற்றது. 73 பாலில் 158 ரன், ஒரு 150 அப்படிங்கிறது ஓடிஐலே அந்த டைமில் ஒரு பெரிய ஸ்கோராக இருந்தது. அது வரைக்கும் பிரெண்டன் மெக்கல்லமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிட்டர் அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலோட ஓவரால் கேரியரே சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில். அந்த ஏப்ரல் 18 ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன டே வச்சு அவர் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதில் அவர் சொல்லியிருக்காரு அந்த ஒரு இன்னிங்ஸ் தான் என் லைஃபையே சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்ட்டுருக்காரு. இதை தான் இந்த கங்குலியும் சொல்லியிருக்காரு. அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சவொடனே நம்ம தாதா சொல்லியிருக்காரு பிரெண்டன் மெக்கல்லம்ட்ட உன்னோட லைஃபே மாறப்போகுது அப்படின்னு. அதே மாதிரி தான் பண்ணார் அவர். அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் 6 பாலில் ரன்னே எடுக்கலை பிரவீன்குமார் போட்ட பாலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1st 50 32 பாலில், அதுக்கப்புறமா 2nd 50 50, 2nd 50 21 பாலில், 3rd 50 17 பாலில் அப்படின்னு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். 10 4 13 6 மொத்தம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118 ரன் வந்துருச்சு. அது போக மீதி கொஞ்சம் ரன் தான், 222 ரன் அடித்தாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். பட் ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 82 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்படி ஸ்டார்ட் பண்ணால் கூட கொல்கத்தாவால் அந்த டைமில் செமிஃபைனலுக்குள்ளே வர முடியல. சென்னை மற்றும் ராஜஸ்தான் தான் மோதி. ராஜஸ்தான் அந்த டைமில் ரொம்ப வீக்காக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு டீம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் தான் அந்த இடத்துல கோப்பையை வின் பண்ணாங்க. பட் ஐபிஎல் இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸாக இருக்குது காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போட்டியிலே உருவாக்கின ஒரு எதிர்பார்ப்பு தான். இவ்வளோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு T20 இவ்வளோ ரன் அடிக்க முடியுமா அப்படிங்கிறது அந்த டைமில் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அதுதான் 2020 கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆன டைம். 2005 2006 தான் 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க அவர். 2007 வேர்ல்டு கப், அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். ஆப்வியஸாக அந்த 158 ரன் அப்படிங்கிறத கிறிஸ் கெயில் பீட் பண்ணிட்டார். 175 அடித்தா அதுதான் இப்போ ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஓப்பனரை கொடுத்ததுனால தான் ஐபிஎல் இவ்வளோ சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது உண்மை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த ஒரு டே நம்ம ரொம்ப ரெமரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெவின் பீட்டர்சன் நம்ம தோனியை ரொம்பவே புகழ்ந்த ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. நீங்கள் பெஸ்ட்டு கேப்டனை சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எம்எஸ் தோனியை தாண்டி சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏன்னா 2007 T20 வேர்ல்டு கப், T20 ஃபார்மேட் இந்தியாவுக்கு ரொம்ப புதுசு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் தான் விளையாடிருந்தாங்க இந்தியா, அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட. அதில் பார்த்தீங்கன்னா சச்சின் எல்லாருமே விளையாண்டாங்க. பட் 2007 T20 வேர்ல்டு கப்பில் சச்சின், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், ஜாகிர் கான் இவங்க யாருமே கிடையாது. ஃபுல்லாக ஒரு யங் டீமை உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு மோட்டிவேஷன் பண்ணி 2007 ஒரு T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ண வச்சார். ஈவன் அந்த 2007 வேர்ல்டு கப்பில் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் இருந்து தான் இந்தியா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே வந்துச்சு. பங்களாதேஷ் கூட தோத்தாங்க.
தென் ஸ்ரீலங்கா கூட தோத்தாங்க. பட் அப்படி இருந்தும் கூட நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டாக கொண்டு வந்தது. அது இந்தியாவோட பெரிய கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் தலை தோனியோட எரா ஸ்டார்ட் ஆச்சு. அவர் தான் ஓடிஐக்கு கேப்டன்ஷிப் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2009-2011 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வாங்கினார். தென் நம்ம ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த 2011 வேர்ல்டு கப், 2013 சாம்பியன்ஸ் ட்ராஃபி, தென் ஐபிஎல் 3 ட்ராஃபி லிஃப்ட் பண்ணியிருக்காரு, சாம்பியன்ஸ் லீக் 2. ஸோ இதனால் நிறைய கோப்பைகளை வாங்கியிருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் தலா தோனி தான் பெஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து அணியின் கெவின் பீட்டர்சன் சொல்லியிருக்காரு. அது உண்மைதான் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒத்துக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு நியூஸ், காம்பீர் மற்றும் அஃப்ரிடி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு டைம் ஒரு ஃபீல்டில் சண்டை போட்டிருக்காங்க. 2007 நடந்த ஒரு ஆசிய கோப்பையில் போட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக திட்டிக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரொம்பவே இதாக நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அஃப்ரிடி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கௌதம் காம்பீருக்கு நிறைய ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு எந்த ஒரு பர்சனாலிட்டியுமே கிடையாது, அவர் வந்து ரொம்பவே ஒரு கிரிக்கெட்டில் ரொம்பவே மோசமான பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர், அவர் அவருக்கு பெரிய ரெக்கார்டு கிடையாது, நிறைய ஆட்டிடியூடு தான் இருக்க தவிர அவர் பெரிய ஜேம்ஸ் பாண்டுக்கும் டான் பிராட்மேனுக்கும் பிறந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ ரொம்ப ஒரு மோசமான பதிவாக இருந்தது. கௌதம் காம்பீர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு அந்தளவுக்கு கிரெடிட் போகலை அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம ஒத்துக்கலாம். கௌதம் காம்பீரை பற்றி பேசுகிறதா இருந்தால் நம்ம தனியாக ஒரு வீடியோவே போடலாம். ஏன்னா 2007 வேர்ல்டு கப் ஃபைனல், 2011 வேர்ல்டு கப் ஃபைனல், அதில் முக்கியமான ஒரு பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கௌதம் காம்பீர் தான். அதுக்கப்புறமா இந்தியா விளாண்ட நாக் அவுட் மேட்சஸில் இந்தியா தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வராங்க. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா 2014 T20 ஃபைனல், 2015 அதில் வேர்ல்டு கப் செமிஃபைனல், 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல், 2019 வேர்ல்டு கப் செமிஃபைனல், இந்த மாதிரி நாக் அவுட் கேம்லலாம் அந்த விளையாடக்கூடிய பிக் பிளேயர்ஸ் எல்லாமே சொதப்புறதுனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. பட் அந்த ரெண்டு வேர்ல்டு கப்பையும் லிஃப்ட் பண்ணுறதுக்கு பெரிய காரணமாக இருந்தது கௌதம் காம்பீர் தான். பட் அதை இவரெலாம் கண்டுக்காமல் அவர்கிட்ட பெரிய ரெக்கார்ட்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆப்வியஸாக அவர்கிட்ட பெரிய ரெக்கார்டு இல்லை, ஆனால் அந்த ரெண்டு உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தது கௌதம் காம்பீர். இதை சொன்னதுக்கப்புறமா கௌதம் காம்பீர் இப்போ ஒரு புதுசாக ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு. அவர் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்னா, சில பேருக்கு அவங்களோட ஏஜை பற்றின ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஷகித் அஃப்ரிடியோட ஏஜில் சில ப்ராப்ளம் இருக்குது, அவர் 16 ஒரு செஞ்சுரி அடித்தாங்க, அந்த ஏஜ்லேயே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் ஏஜையே அவரால் ஞாபகம் வைக்க முடியல, பிற எப்படி ஏன் ரெக்கார்டை ஞாபகம் வச்சிருப்பாரு. ஸோ ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிக்கிறேன். 2007 T20 வேர்ல்டு கப் ஃபைனலில் கௌதம் காம்பீர் 75 ரன் 54 பாலில், அஃப்ரிடி 0 ஒரே பாலில் அவுட் ஆகிட்டார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் கப்பை வின் பண்ணோம், எனக்கு ஆட்டிடியூட் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான், ஆனால் யார்கிட்டலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லையர்ஸ், அதாவது பொய் சொல்கிறவங்ககிட்ட இருக்கும், ட்ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏமாத்துறவங்க, பொய் சொல்லி ஏமாத்துறவங்க, அப்புறம் சந்தர்ப்பவாதிகள், இவங்ககிட்ட தான் நான் ஆட்டிடியூடை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாரு. என்ன தான் ஃபீல்டில் சண்டை போட்டால் கூட இப்போ ஆஃப் த ஃபீல்டும் ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ரிப்ளை கொடுக்குறது, இவர் ரிப்ளை. ஷகித் அஃப்ரிடியை பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி கொஞ்சமாக ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ என்ன அப்படிங்கிறத இதுக்கப்புறமா அவரோட ரிப்ளை என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தென் ஷோயப் அக்தர் அடுத்து ஒரு தர ஒம்பு கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னா நம்மளோட டீமோட கேப்டன் விராட் கோலியை. அவர் வந்து விராட் கோலியோட விக்கெட்டை ரொம்பவே ஈஸியாக எடுத்துருவாராம். அதை எப்படி போடுவாராம் அப்படின்னா, க்ரீஸுக்கு ஒய்டாக வெளியே போட்டு பாலை நல்லா பிச் பண்ணி அப் போடும்போது ஷேப்பிட்டு அவே கொடுப்பாராம். அவுட் ஸ்விங் மாதிரி போடும்போது ஈஸியாக அவரை டிரைவ் பண்ண வச்சு நான் அவுட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை அப்படின்னா 150 கிலோமீட்டருக்கு மேலே நான் பால் வீசி அவரை அவுட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விஷயம் என்னென்னா 2011 வேர்ல்டு கப்பில் தான் கடைசியாக விளையாண்டார் ஷோயப் அக்தர். ஆனால் இன்னை வரைக்கும் விராட் கோலி சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன், எவ்வளோ ஃபாஸ்ட் போட்டாலும் அவர் ஈஸியாக டைம் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். நமக்கு நல்லாவே தெரிஞ்சவங்க வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் கூட அவர் சூப்பராக ஹிட் பண்ணி விளையாடுவார். எஸ்பெஷலாக லசித் மலிங்கா, தென் மிச்சில் ஸ்டார்க், மிச்சில் ஜான்சன் இவங்களெல்லாம் கூட அவர் நல்லா விளையாடிருக்காரு. பட் இருந்தாலும் ஷோயப் அக்தர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதுக்கு விராட் கோலி எதுவும் ரிப்ளை கொடுப்பாரான்னு தெரியல. பட் என்ன விஷயம் அப்படின்னா, அக்தர் இதுவரைக்கும் கோலிக்கு பால் வீசினதே இல்லை, அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மைக்கேல் கிளார்க் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். 2017-18 ஆஸ்திரேலியா நடந்த சீரீஸில் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே பயந்தாங்க கோலியை ஸ்லெஜ் பண்ணுறதுக்கு. அதாவது ஆஸ்திரேலியா அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெஜிங் தான். அவங்க மற்ற பிளேயர்ஸை தூண்டி விட்டு அவங்கள தப்பு பண்ண வைப்பாங்க. பட் அதை பண்ணதுக்கு ரொம்பவே பயந்தாங்க. ஏன் அப்படி பயந்தாங்க அப்படின்னா, கோலிகிட்ட ஒம்பெழுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐபிஎல் கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மேலே ரொம்ப காட்டமாக இருந்தாங்க. ஏன்னா 2018 சீரீஸில் இந்தியா கூட ஆஸ்திரேலியா தோற்று போனாங்க. பட் அந்த சீரீஸில் டேவிட் வார்னர் அண்ட் ஸ்டீவ் ஸ்மித் இல்லை. பட் இருந்தால் கூட இந்தியா அதை சூப்பராக விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். பட் இப்போ அதுக்கு ஹர்பஜன் சிங் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலிட்டு நல்ல பேர் வாங்கினாலாம் ஐபிஎல் கான்ட்ராக்ட் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தான் நிறைய பேரும் சொல்லியிருக்கிறாங்க. விராட் கோலி ஒன்றும் யார் யாரையும் பிக் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்ல போகிறது கிடையாது. பட் இருந்தாலும்
அந்த டைமில் இந்தியா நல்லா விளாண்டாங்க, அதனால மட்டும்தான் அவங்க நல்லா ஜெயிக்க முடிஞ்சுது, ஸ்லெஜ் பண்ணிலாம் ஒரு எந்த டீமையும் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காரு. அதுவும் உண்மைதான், ஸ்லெஜிங் இதுக்காகலாம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸோட எபிலிட்டி குறைஞ்சிட்டு அப்படி தான் சொல்ல முடியும். அந்த டைமில் இருந்த பிளேயர்ஸோட எபிலிட்டியும் ஸ்லெஜிங்கும் இப்போ யார்ட்டையுமே அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை. எல்லாருமே ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் நிறைய விளையாடுறாங்க, இங்கே வந்து விளையாடுறாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு ஒற்றுமை தான் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்மளோட வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் டிராவிட், இவர் மாதிரி ஒரு டேலண்டான பிளேயர், பட் ரொம்பவே அண்டர் ரேட்டட் பிளேயர் தான். கிட்டத்தட்ட கௌதம் காம்பீர் மாதிரி தான் இவரும். கௌதம் காம்பீருக்கு எப்படி கிரெடிட் போகலையோ அதே மாதிரி ராகுல் டிராவிட் வந்து ஓவர் ஷேடோட் பை சௌரவ் கங்குலி அண்ட் சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னே சொல்லலாம். அவங்க வாழ்ந்த ஏரால ஒருத்தர் நேம் எடுக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம்தான். ராகுல் டிராவிட் நம்ம எப்போ மிஸ் பண்ணோம் அப்படின்னா, அவர் எப்போ ரிட்டையர்ட் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் மிஸ் பண்ணோம். அதே ஒரு விஷயத்தை தான் இங்கிலாந்து அணியோட ஸ்பின்னர் கிரேம் ஸ்வானும் சொல்லியிருக்காரு. ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு பெட்டர் பிளேயராக நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கவுண்டி கிரிக்கெட் விளையாண்டதில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்தில் போய் கவுண்டி கிரிக்கெட் இயர்லி 99-2000 கங்குலி அண்ட் டிராவிட் விளையாடிருக்கிறாங்க. கென்ட் அணிக்காண்டி டிராவிட் விளையாடிருக்காரு. அப்போ நாட்டிங்காண்டி கிராம்சான் பவுலிங் போடும்போது என் பால் அவர் அவ்வளோ தூரம் சூப்பராக விளையாடுவார், அவரை மாதிரி ஒரு பெட்டர் பிளேயராக நான் பார்த்ததே இல்லை, அப்படி இருந்தால் கூட நான் அவர் ஒரு டைம் அவுட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ராகுல் டிராவிட் பெட்டர் பிளேயர் அப்படிங்கிறத யாருமே மறுக்க மாட்டாங்க. சூப்பர் டெஸ்ட் பிளேயர், எவ்வளோ பால் போட்டாலும் சரி அந்த ஒரு டெம்பரமெண்ட் அண்ட் தென் கிளாஸ் அவரால் மறக்கவே முடியாது. அவர் அப்படி ஒரு பிளேயர், சூப்பரான ஒரு பிளேயர் ராகுல் டிராவிட். தென் கேதார் ஜாதவ் நமக்கு தெரிஞ்சிருக்கோம், ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர். அவர் ஆல்ரவுண்டராக உருவாகிறது ஒரு நைட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, நான் ஆல்ரவுண்டராக உருவாகிறதுக்கு பெரிய காரணம் எம்எஸ் தோனி அண்ட் அனில் கும்ப்ளே தான். ஒரு நாள் நைட்டு கூப்பிட்டாரான் எம்எஸ் தோனி கேதார் ஜாதவ் கூப்பிட்டு, நீ பார்ட் டைம் ஸ்பின் போடணும், நாளைக்கு நீ அட்லீஸ்ட் ஒரு 4-5 hours ஆகுது போடணும் அப்படின்னு சொல்லி. ஆஃப் ஸ்பின்னர், அதுவும் பார்ட் டைம் ஸ்பின்னர், பேட்ஸ்மேனுக்கு சிம்ம சப்பனமாக தான் இருக்கும், அடித்து தூக்கி கிளப்பிடுவாங்க. ஸோ அப்போ எம்எஸ் தோனி தான் சொல்லியிருக்காரு, நீ சைட்லேருந்து பால் போடு, ஸ்ட்ரைட் ஹேண்ட்ஸில் இல்லாமல் சைடு வழியாக போடு, அப்போ தான் ஒரு டீசெண்டான ஒரு பாலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இதுக்கு அமித் மிஸ்ரா பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ டீமில் இருந்தவர் ரொம்ப ஒரு ஆப்வியஸாக இந்த பவுலிங் ஆக்ஷன் சரி கிடையாது, இது கண்டிப்பாக தடை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதில் சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அனில் கும்ப்ளே தான் அப்போ இந்தியன் டீமோட கோச்சாக இருந்தார் 2016. ஸோ அவர் தான், பட் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் கேதார் ஜாதவ் ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கராக நிறைய மேட்சஸில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் நம்மளே. நிறைய டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மேன் வித் கோல்டன் ஆம் அப்படின்னு சொல்லலாம், நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. சூப்பரான ஒரு பவுலர், அந்த அளவுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லாட்டா கூட ஓரளவு பார்ட்னர்ஷிப் பிரேக்கராக நிறைய டைம் தோனிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. தோனி அந்த அளவுக்கு கிரெடிட் கொடுக்க போய் தான் நம்ம சிஎஸ்கேல கூட இப்போ கேதார் ஜாதவ் விளையாடிக்கிட்டு இருக்காரு. பட் அப்படி ஒரு பவுலர்ஸை உருவாக்குறது நம்ம தலை தோனியால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நியூஸஸ் இருக்குது நம்ம கிரிக்கெட் பார்த்து, கிரிக்கெட் பார்த்த நியூஸஸ் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.